வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இது வரைக்கும் போட்டிருந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சிம்பிளாக ஈவினிங் வந்து சின்ன டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரெசிபி சொல்கிறேன். அது வந்து முளைக்கட்டுன பச்சைப்பயிறு சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முளைக்கட்டுன பச்சைப்பயிறு, பாசிப்பயிறுன்னு சொல்லலாம், அது ஒரு கப். ஒரு கப்னா 200 கிராம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், தாளிப்பதற்கு கடுகு கருவேப்பிலை, தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். முளைக்கட்டின பயிறு அப்படின்னு சொல்லிட்டேன், பட் எப்படி முளைக்கட்டுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ 200 கிராம் பச்சைப்பயிரை வந்து நீங்கள் ஒரு நாள் நைட்டு முழுக்க, அதாவது ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா காலம்புரை ஒரு 7 மணி 8 மணிக்கு எடுத்தது, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடிச்சிடுங்க. ஒட்டை வடிச்சிடணும். வடிச்சுட்டு ஹாட் பேக் இருந்தால் அதில் போட்டு வைக்கலாம், இல்லை ஹாட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நார்மல் டிஃபன் பாக்ஸு, அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலமே அந்த குட்டி குட்டியாக ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளை விட்டுருக்கோம். இது வந்து நான் வந்து காலம்புரை முளை கட்டி அடுத்த நாள் காலம்புரை எடுத்தது இது. ஸோ இந்த அளவுக்கு முளை வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த முளை கட்டின பயிரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பொதுவாக இது செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி, குழந்தைகளுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஆன்டி கேன்சரஸ், அதாவது புற்றுநோய்க்கு எதிராக இந்த முளை கட்டின பயிர் சாப்பிடும்போது செயல்படுது. அது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு செயல்படுது. அதாவது இதய நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இதை வந்து ஒரு கப் கொடுத்து சாப்பிட சொல்லலாம் அவங்கள. அதே மாதிரி கண் புரை விழுவதை வந்து கொஞ்சம் தடுக்குது. ஸோ இது எல்லாமே முளை கட்டின பயிரினுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ். அதனால் இது சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது இதை வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து இதை ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இதை பச்சையாகவும் கொடுக்கலாம், இல்லை சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் சுண்டல்னா எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முளைக்கட்டின பயிறு 200 கிராம், பொடி பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 15, காரத்துக்கு வந்து நான் மிளகாய் போடலை, மிளகுத்தூள், தாளிப்பதற்கு கடுகு கறிவேப்பிலை, எண்ணெய், தேவையான அளவிற்கு உப்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானிலை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஸோ நம்ம இது சாப்பிட்றதே வந்து ஹெல்த்தி அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் தான், அதனால் எண்ணெய் வந்து எண்ணெயும் தேவை. ஸோ கொஞ்சமாக எவ்வளோ நமக்கு தாளிக்கிறதுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டால் போகிறோம். நிறைய எண்ணெய் போட்டுட்டு இதோட பெனிஃபிட்ஸை குறைச்சிடாதீங்க. வச்சுட்டே இருக்கு, வடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா? ஏன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். என்ன டேஸ்டாக டிஷ் இருந்தாலும் கெடுத்து விட்ரும் கடுகு வெடிக்கலன்னா. கருவேப்பிலை போடுறேன், கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா லைட்டாக உப்பு போட்டு வதக்குறேன். வெங்காயத்தை உப்பு போட்டு வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இந்த முளைக்கட்டின பயிர் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதே அது போக இது ரொம்ப ஃபுல்லாக குழையிற அளவுக்கு வேக விட வேண்டாம், ஏன்னா அதனுடைய சத்துக்கள் வந்து போயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு கை தண்ணி தெளித்து, தேவைப்பட்டால் தான் தண்ணி கண்டிப்பாக தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு கை தேவைப்பட்டதுனால் தெளித்து வேக விட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம், முளைக்கட்டின பயிருக்கு போடலை. சுண்டல் நாமளும் அந்த மிளகாலாம் போடுவாங்களே? இல்லை இல்லை, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் மிளகாய் போடலை. காரத்துக்கு வந்து மிளகு பொடி, மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அது லாஸ்ட்டாக சேர்த்த போகிறோம். இது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக், விரும்பி சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முளைக்கட்டினது. இதே மாதிரி நீங்கள் எது பண்ணலாம் அப்படின்னா, காராமணி அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதே முளைக்கட்டை வைக்கலாம். பட் டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட அது வந்து லைட்டாக ஒரு கசப்பு சுவை கொடுக்கும் முளைக்கட்டினதுக்கப்புறம். எல்லா விதமான பயிர்களையும் முளைக்கட்டலாம். ஆனால் அந்த பட்டாணி, கொத்துக்கடலை அதாவது கொண்டக்கடலை அதெல்லாம் முளைக்கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது முளை வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாவது ஆகும். அதனால் நீங்கள் இடையில இடையில கொஞ்சம் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் மாற்றிக்கணும், இல்லாட்டி ஸ்மெல் வரும் அதில். இது ஈஸியாக முளைக்கட்டுறதுன்னா இதுவும் தட்டைப்பயிரும் தான், கொள்ளு அதெல்லாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் வெந்துடும் அது. இப்போ பயிர் வந்து 3/4 முக்காப்பா தான் குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அது குக் பண்ண வேண்டாம். இந்த பதத்தில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும், பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இதில் வந்து சுண்டல்னு சொல்லிட்டதுனால அந்த சாலடு இது சுண்டல். ஸோ இப்போ காரத்துக்கு வந்து மிளகு பொடி சேர்க்குறேன். ரொம்ப நல்லது, கூடுமான வரைக்கும் சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் சில்லி மிளகாய்களுக்கு பதிலாக இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை மேக்ஸிமம் தவிர்த்துறது நல்லது. பச்சை மிளகாயை காட்டிலும் வரமிளகாய் பரவாயில்ல, அது ரெண்டையும் காட்டிலும் இது ரொம்ப பரவாயில்ல. ஈவினிங் வந்து காஃபியோட ஒரு கப் ஃபுல்லாக சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஸோ இப்பொழுது முளைக்கட்டிய பச்சை பயறு சுண்டல் ரெடி. எல்லாம் சாப்பிட வரீங்களா? யூ ஆர் ஆல் வெல்கம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் சமைச்சு ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, மறந்துடாதீங்க.